புதுக்கோட்டையில் ஓராண்டுக்கு முன்பாக 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பயணிகள் காயமடைந்தனர். திருச்சிக்கு செல்லும் பேருந்து நிறுத்தும் இடத்தில் திடீரென பேருந்து நிலையத்தின் மேற்கூரை சுமார் 10 அடி அகலத்திற்கு கான்கிரீட் பெயர்ந்து கீழே நின்று கொண்டிருந்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவரின் தலையில் விழுந்தது. இதனைக் கண்டு சக பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். கான்கிரீட் விழுந்த பொழுது கீழே இருந்த டீ கடையில் பணிபுரிந்த 2 ஊழியர்களும் காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த சுகுமாரனுக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.